இந்த முனியாண்டி முனி பாய்ச்சல் படத்தை பற்றி வந்து என்கிட்ட ஜெயகாந்த் ஹீரோவும் டைரக்டர் சார் ராஜா முகமது வந்திருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் தான் எனக்கு பழக்கம். ஜெயகாந்த் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் அதான் கேட்பேன், என்ன பிரதர் இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சாங் ஒன்று காட்டினாங்க. அந்த சாங் பார்த்தோடனே நம்மளுக்கே ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருந்தது. அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இதுக்காகவே வந்து ரொம்ப நாள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு எல்லோரும் வேண்டுவாங்க. அந்த டீமே விரதம் இருந்து ஒரு படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பத்திரிகையாளர்களும் மற்ற அனைத்து நண்பர்களும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னா இந்த மாதிரி இன்னும் சின்ன படங்கள் வந்து நிறைய வரும். எல்லா விழாக்கள்லையும் வந்து சொல்கிறது மாதிரி தான் வந்து நம்மளும், அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். சமீப காலமாக வந்து சின்ன படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும்தான் நடக்குது. ஒரு தயாரிப்பு இது எல்லோரும் பேசுகிறது தான், காலகாலமாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்பயும் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குது. இது வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் சங்கமாகட்டும் மற்ற சங்கங்களும் எல்லாருமே சேர்ந்து வந்து இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வரைமுறையை வந்து உண்டாக்கணும். இதில் வந்து யார் மேலேயும் யாரும் வந்து குறை சொல்கிறதுனால இங்கே வந்து அதுக்கும் பயன் இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து சின்ன படங்கள் தான் வந்து எல்லா விதமான வந்து ஊழியர்களையும் வந்து வாழ வைக்குது. இது வந்து உண்மை. ஏன்னா வந்து இதே பிரசாத் லேபில் வந்து எனக்கு தெரிஞ்சு வாரானா அதிக சின்ன படங்கள் தான் இசை வெளியீடு நடக்குது. பெரிய படங்கள் வந்து வெற்றி விழாக்கள் மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஸோ சீக்கிரமாக சின்ன படங்களும் வந்து வெற்றி விழாக்கள் நடத்தணும். இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க சார்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு முறையான ஒரு விஷயத்த, அதாவது இந்த ஒரு படத்துக்கான ஒரு சேட்டலைட்டு எஃப்எம்எஸ் இந்த மாதிரி வந்து ரைட்ஸில் வந்து விற்றா கூட ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக இருக்கும். அது பெரிய லாபமாக இல்லைனாலும் அதற்கான ஒரு உத்தரவாதம் மட்டும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா சங்கத்தையுமே வந்து என்னோடய உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது மற்ற முக்கியமான நேரங்களில் மட்டுமே வந்து இது வந்து பேசப்படுது. அது வந்து பெரும் பேச்சாக மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வந்து அந்த முனியாண்டி படத்தின் சார்பாகவே நான் வைக்கிறேன். ஏன்னா இதேமாரி இன்னும் நிறைய முனியாண்டி சார்ந்த படங்கள் பண்ணுற சின்ன இயக்குநர்கள் வந்தால் தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். வாரானா வந்து 2 பெரிய படங்கள் மட்டும் ரிலீஸ் ஆனால் சினிமா நல்லா இருக்காது. ஒரு 10 சின்ன படத்தில் ஒரு 5 படமாவது கவனிக்கப்படுற மாதிரி வியாபாரங்கள் நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சமீப காலமாக வந்து விநியோக இதில் நானும் ஈடுபட்டிருக்கிறதுனால இதை நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இயக்குனராக ஒரு சின்ன படங்கள் 4-5 படங்கள் பண்ணும்போது வந்து இதே வழியை அனுபவித்தேன். அதனால் ஒரு சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இங்கே உட்காந்துருக்கிற ஒரு 300-400 பேருக்கு வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற வழி வந்து ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழி வந்து எனக்கு தெரிஞ்ச வீர அமிர்தராஜ் சாருக்கும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவர் இந்த சினிமாவை நம்பி வந்திருக்கிறாரு. இந்த சினிமாவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து காப்பாற்றுற பொறுப்பு இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நிறைய படங்களை செய்கிறீங்க. அதே மாதிரி இந்த முனியாண்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன படங்களில் அறிமுகமாகி இப்போ வரைக்கும் சின்ன படங்களில் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்றத தாண்டி நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பெண்மணியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தணுன்றது மட்டும்தான் என்னோடய எண்ணம். சினிமாவில் ஒரு நிலையான ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு நல்ல நடிகையாக நான் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து பெண்ணாக தான் நடிச்சிருக்கேன். கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் நான் கிராமத்து நாயகியாக நடிச்சிட்ருக்கேன். அண்ட் பெரிய படங்கள் நடிச்சிருக்கேன். நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல. தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நிறைய சின்ன படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மீடியா எங்களை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் ராஜா முகமது சார் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அப்புறம் எங்கள் படத்தோட டிஓபி ராம்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ஃப்ரேமில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துல வந்திருக்காது. நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. நிறைய தடைகள் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்கள் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், பெரிய லெவலில் ரீச் ஆகணும். சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். எங்களை மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எனது குடும்ப நண்பர்கள், அவர்களுக்கு எனது வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி இயக்குனர் பேரரசு அவர்கள், அவர் நிறைய பேசுவார். ஏன்னா அவர் ரொம்ப பக்தி பரவசம் மிக்கவர். அவரும் ஒரு முனியாண்டி மாதிரி. திருப்பாச்சியும் இருக்குது. ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு வேற ஒரு வேலை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். சார் அன்பழகன் வந்திருக்காரு. நிறைய சிறு பட முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவர் தனியார் சங்கம் ஆரம்பித்து நிறைய பேர்த்த வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அது இந்த படத்துக்கும் அவருடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சொல்லப்போனால் உண்மையிலுமே தயாரிப்பாளர் பேர் என்ன, வீர அமிர்தராஜப்பா. அந்த கருப்பாக அந்த முனியாண்டி வர்றார் இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த வீரமெல்லாம் இவர்கிட்ட அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியா சார், வாங்க சார், வாழ்த்துக்கள் சார், நீங்கள் தான் வாங்க, உங்களை தான் வாழ்த்திட்டுருக்கேன். அதாவது நட்புக்காக ஒருத்தர் படம் தயாரிக்க இன்றைக்கி வரல ஒரு சந்தோஷமாகவே இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். சினிமாவில் அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்காக கடினமாக உழைச்சிருக்காங்கன்னா உண்மையில் ரெண்டு நண்பர்கள், அதுவும் ஒருத்தர் இஸ்லாமியர், ஒருத்தர் இந்து. நாங்கள் நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது நான் எந்த மதத்தை, எந்த சாமியை கும்பிடுறோன்றது முக்கியமல்ல. அந்த சாமியை உள்வாங்கி மக்களுக்கு இணக்கமாக ஒரு நல்வாழ்வை வாழ்வதற்காக யாரையும் தொல்லப்படுத்தாமல் வாழ்கிறவன் தான் தன்னுடைய மதத்தை சார்ந்தவன். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதமும் உண்மை, நல்லது, தீமை எதிர்ப்பு, அன்பு, இதுதான் கற்றுக் கொடுக்குது. ஸோ அதை ரொம்ப அழகாக சொன்னார் டைரக்டர் ராஜா முகமது. தன்னுடைய நண்பர் ஜெயகாந்த் அவர் இந்த பாண்டி கோயில் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் பாண்டி கோயிலில் மீட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி முனியாண்டியை பற்றி அந்த ரொம்ப ஃபேமஸ் கோயில் அந்த மதுரை டு விருதுநகரோட ரோட்டில் இருக்கேன். அந்த கேரக்டரை பார்த்த உடனே அந்த ரெண்டு கேரக்டரு கருப்பாக இருக்கிற அவங்க யார், ரெண்டுமே நீங்கள் தானா? ரெண்டு கேரக்டர் இல்லை, நீங்கள் ஒன்று தெரியுது, இன்னொருத்தர் ஃபுல்லாக கருப்பாக போட்டுருக்குறதாக. மூணுமே ஓ சூப்பர் சூப்பர். ரொம்ப நம்ம ஏதோ இப்போ கன்னடத்தில் ஒரு படம் காந்தாரா கெட்டப், எனக்கு அந்த படத்தை பார்த்த ஒரு இருக்குது, அந்த இம்பேக்ட் இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்கள் உங்களுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி, ராஜா முகமதுக்கும் ஒரு இந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து ஜெயிக்கணும்டா, அதுதான்டா வாழ்க்கை. அது சூப்பர், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் ராஜா முகமது தயாரிப்பாளர் அண்ணன் அண்ணின்னு சொல்கிறது இதை கண்டினியூ பண்ணணும். இது கண்டினியூ ஆகணும். காசுக்காகவும் தான் படம் பண்ணணும், காசு இல்லாமல் படம் பண்ண முடியாது. இது ஏன் சினிமா மட்டும்தான் கமர்ஷியல் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கமர்ஷியலாக தான் படம் பண்ணணும், வேறு வழி இல்லை. பணம் போடுறோம், பணம் வரணும்ல. பணத்தை இழப்பதற்காக யாரும் படம் எடுக்க வருவதில்லை, ஆனால் பெரும்பாலானவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதுக்கு என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லணும், நல்லபடியாக சொல்லணும். இதில் எல்லாமே புதுமுகங்களாக இருந்தாலும் ஒருத்தரை தவிர நான் பார்த்த வரைக்கும் அதில் நம்ம வில்லன் என்னுடைய முதல் படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ராயன் அவர் அவர் ஆளு மிரட்டான ரொம்ப மென்மையானவர், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப உண்மையானவர், ரொம்ப மென்மையானவர், ரொம்ப மிகச்சிறந்த கவிஞர் சுப்ராயன். என்னுடைய முதல் படத்துலேயே என்னுடைய பாடல்கள் எல்லாம் ரசிப்பார் அவர். ஐயோ ஃபைட் மாஸ்டரை நீங்கள் பாட்டு இப்போ எப்படி உதயா எழுதுன நீ அப்படி இப்படின்ட்டு அபிதான சிந்தாமணி அதை பற்றி பாட்டுகள்லாம் சொல்லுவார். அபிதான சிந்தாமணி ஆமாம் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் அவர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, திருக்குறள் எழுதுனது யார் அப்படின்னா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் எழுந்த இன்னொரு ஒரு நூல் இருக்குது தெரியுமான்னு. என்ன சொல்லுங்கள் யாராச்சும்? அதான் அபிதான சிந்தாமணியா? பாருங்கள், இது யாராச்சுக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் அதிகம் சொல்லணும் அதை பற்றி விளக்கமாக. ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் படிச்சிருந்தார். படிச்சுட்டு கவிதையாக சொல்ல ஆரம்பிச்சோடனே நானே பயந்துட்டேன், என்னடா இது ஃபைட் மாஸ்டர் நம்மளை ஒரு கவிஞராக பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு. அந்த அளவுக்கு சினிமாவில் நிறைய பேர் நிறைய திறமைகளை வச்சுருக்காங்க, பட் லேண்ட் ஆகிற இடம் வேறு வேறையாக போகுது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகியிருக்க வேண்டிய ஆள், டைரக்டராக மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவர் அஹஹான்னு சிரிக்கிறா இருப்பாங்க, அவர் டைரக்டராக வேண்டிய ஆள், ஆர்டிஸ்டாக மாட்டிக்கிட்டார். நம்ம காலேஜ் இருக்கார் அவர் அவர் செத்து விளையாடுவோமான்னார் அவர். உயிரோடு இப்போ எல்லாத்துக்கூட விளையாடிட்டு இருக்காரு. இசையமைப்பாளருக்கு தான் இந்த விழா. ஆக்சுவலாக சௌந்தரியன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்லவர், அருமையான பாடல்கள், 3 பாடல்களுமே முத்தான பாடல், நல்ல டியூன், சூப்பர் டியூன். அந்த 3 பாடல்களையும் அழகாக எடுத்திருக்கீங்க தம்பி. நீங்கள் முதல் பட இயக்குனர் மாதிரியில் அழகாக எடுத்திருக்கீங்க, நல்லா எடுத்திருக்கீங்க. ஹீரோயினை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க, பாட்டில் நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோயின், நல்ல ஸ்டெப் போட்டிருக்காங்க. யூ ஹேவ் அ குட் ஃபீச்சர், குட் ஃப்யூச்சர் ஆல்சோ. குட் ஃபீச்சர்ன்றது வேறு, குட் ஃப்யூச்சர்ன்றது வேறு. நல்ல கட்டமைப்பான உடலும் நல்ல நடிப்பும் தெரியுது, உங்கள் பாவனைகள் எல்லாம் நல்லா இருக்குது. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பியும், அதுக்கு இணையாக ஓரளவுக்கு ஃபைட்டு, டஃப் ஃபைட் அப்படி இப்படி நடந்து வந்தாலும் ஒரு ஸ்டைலாக அது ஒரு நிச்சயமாக. மதுரையிலிருந்து எப்படி எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி பரவாயில்லைங்க. இருங்க, மதுரை சைடு தானே அந்த கோயில், மதுரை கிட்ட தானே இருக்குது. அவர் மதுரை முனியாண்டியாக தானே இறங்கி நிற்கிறார் இப்போ. முனியாண்டி இறங்கினதுனால தான் இந்த மேடையில் இருக்கீங்க, இல்லைன்னா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த நம்பிக்கை தான் நம்ம மக்களை வாழ வைக்கிறது. நம்ம விஞ்ஞானத்தில் எத்தனையோ அற்புதங்கள் படைக்கலாம். சந்திர மண்டலத்துக்கு போகிறோம், சந்திரனை பார்க்க போகலாம். இப்போ சந்திரனை பார்த்து அதெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்தது பார்த்து ஒருத்தன் எனக்கு யோ இந்த மாதிரிலாம் எங்களை ஏமாற்றி விட்டியேன்னு ஒருத்தன் எனக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சான். என்னடா ஏமாத்தினேன்னு, சும்மா வெள்ளி நிலவே வெள்ளி நிலவேன்னு பாட்டு எழுதி அது பார்த்தேன். நிலவே உன் முகம் காட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன் எஜமான் படத்தில். நிலவே முகம் காட்டு அப்படின்னு அந்த முகத்தை பார்த்த உடனே கஷ்டமாக இருக்குயா, இப்படி ஏமாற்றி விட்டீங்களே ஏன் நிலாவை அப்படி இப்படின்னு வர்ணிச்சுன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமான தாட்டை எடுத்து அது ஒரு விஞ்ஞான ரீதியாக மாற்றி எங்கேயோ போய் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற நிலைமையிலலாம் போய் ஆராய்ஞ்சி. இது ஒரு படம், ஆங்கில படத்தை பற்றி சொல்கிறேன், கான்வர்சேஷன் ஒரு படம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நம்ம இறந்த பிறகு நமது உயிர் எங்கே போகுது, உயிர் இருக்குதானே, மூச்சு இருக்கு இல்லையா, நம்ம மூச்சு காத்திருக்கு. நம்ம உடம்பெல்லாம் ஒவ்வொரு கெமிக்கலாக மாறிடுது, கால்சியம் பொட்டாசியமாகவும் உப்பாகவும் தோல் கீழ் எல்லாமே உருகி எல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கும்போது பல அதில் வந்து பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக போய் கலந்துருது மண்ணுக்குள்ளே, புரியுதா? ஆனால் அந்த மூச்சு எங்கே போகுது, இதை பற்றி ஒருத்தி ஆராய்ச்சி பண்ணுறான். ஒரு படத்தை சொல்கிறேன், ஆராய்ச்சி பண்ணி காற்று மண்டலத்தில் தான் இருக்கும். அந்த காற்று மண்டலத்திலிருந்து சுவாசம் வந்து நம்ம சுவாசம் காற்று மண்டலத்தில் இருக்கிறது, இறந்தவர்களுடைய சுவாசம் காற்று மண்டலத்தில் இருக்கிறது. இந்த காற்று மண்டலத்தில் எப்படி அது இருக்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ஆத்மான்னு சொல்கிறான். அவனே சொல்கிறான் அந்த ஒரு அமெரிக்கன் டைரக்டர். அந்த ஆன்மா வந்து காற்றுக்குள்ளே இருக்குது, காற்றுலேருந்து எங்கே போகுது, எங்கேயோ போயிருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஆக்சிஜன் இல்லாத இடத்த கடந்து போயிடுது. அங்கே போனால் அதெல்லாம் மிதக்கும். மிதக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுற, ஒரு ஹீரோயின், அந்த படத்து ஹீரோயின்னு மேலே ஏதோ ஒரு சவுண்டு வர்றதை கண்டுபிடிக்குது. அது எப்படின்னா டெலஸ்கோப்பிக் மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோஃபோனை வச்சு பல 10,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர், 50,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இல்லை இருக்கிற சத்தத்தை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். ஸோ யாரோ இருக்கிறாங்க அங்கே, யார் அது, அதுதான் இங்கே இருந்தவர்களாக இருக்கிறது அப்படின்னு அவள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ராக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி அமெரிக்காவில் பெரிய சயின்டிஸ்ட்டுக்காக அதில் ஒருத்தர் இல்லைம்பார், ஒருத்தர் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்பா. நம்ம ஹீரோயின் தான் வந்து அவள் சின்ன வயசில் அவங்க அப்பாவை இழந்துருவாள். அவங்க அப்பா தன் சொத்தெல்லாம் தன் மகள் வந்து இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிக்கில் அவர் பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக சொத்தெல்லாம் அதுக்காக மட்டுமே எழுதி வச்சுருப்பார். ஸோ அந்த அப்பாவை ரொம்ப நேசிக்கிறான். எங்கள் அப்பா வந்து என்னவா ஆகணும்னு நினச்சாரோ இன்ட்ரெஸ்ட்டை போயிச்சுக்கிட்டு அது போய் கண்டுபிடிக்க போகிற எங்கள் அப்பாவோட வாய்ஸு கூட அதில் இருக்குன்னு நினைக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்குண்டான ராக்கெட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ராக்கெட்டு போகுது, இறங்குது. அது எந்த வேகத்தில் போகுதுன்னா காற்று, அதாவது சவுண்டுன்றாங்களே, சவுண்டோட வேகத்தை விட பல 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜாஸ்தியாக போகுது. அது போயிட்டு அவள் இருந்து வந்த செகண்டு இங்கே வந்து ஒரு 10 செகண்டில் வந்துடுவாள். பட் அங்கே அவள் இருக்கிறது ஒரு ஒரு 2-3 நாள் இருந்திருப்பாங்க. அங்கே போன உடனே பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி கலராக வேவ்ஸ் வந்துட்டுருக்கும். இவன் அப்படியே போய் ஒரு கிராஷ் லேண்டாகி அந்த ராக்கெட் நிற்கும். அதுக்கு ராக்கெட்லேருந்து இறங்குவான். இறங்கின உடனே பார்த்தான்னா எல்லாம் கலராக ஏதோ மர்மர் சவுண்டு கேட்குது. இவன் ரெக்கார்ட் பண்ணால் அதே நாய்ஸ் அங்கே வருது. அதை நோக்கி தான் இப்போ பயணம். அது என்ன கலராக போகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டுறா. மயக்கம் போட்டோடனே அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு அழகான கடற்கரை, நல்ல நீல நிற கடல், அங்கங்கே அழகான தென்னை மரம், ஒயிட் பீச்சு. அதில் இவங்க அப்பா இவ சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அந்த அப்பா வர்றாரு. அவர் இறக்கும்போது எப்படி இருந்தாரோ அவர் வந்து என்ன கண்ணே நல்லா இருக்கியான்னு, அப்பா இது என்ன உண்மையாம்பா, உண்மைதான் வா அப்படிமா. அப்பாவை கட்டி பிடிச்சி அப்பா டேடி எப்படி இதெல்லாம் நான் பார்க்குறது உண்மையா? அவளுக்கே ஒரு ஆச்சரியமாயிடும், எப்படி இது நான் பார்க்கும்போது இல்லைல்ல, உன்னுடைய சௌகரியத்துக்காக நாங்கள்லாம் இதை மாற்றிருக்கோம், நீ பார்த்த இடத்த மாதிரி இது மாற்றிருக்கோம். அப்போது அந்த கலராக போச்சு அந்த வேவ்ஸு, அதில் ஒரு வேவ் தான்மா நான், பல்லாயிரக்கணக்கான வேவ்கள் இருக்கு, நான் உன் அப்பாவோட ஆத்மாடா. நம்பவே முடியல, டேடி என்ன உண்மையை நான், ஆமாம் நீ வந்துட்டேன், என்னை பார்த்துட்டேன், எனக்கு தெரியும் உன்னுடைய அஃபெக்ஷன், அதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சதுனால நான் உன்னை மட்டும் நான் உன் கண்ணுக்கு மட்டும் நான் வந்து உங்கள் அப்பா மாதிரியே தெரிஞ்சேன், இப்போ நீ கிளம்பி போயிட்டு வாடா, நீ நல்லா வருவேன்னு சொல்லி அப்பா பாராட்டி அனுப்புவார். திருப்பி அந்த ராக்கெட்டில் உட்காரும், திடீர்னு நீங்கள் வந்து இறங்கும். இங்கே நீங்கள் சொல்லுவாங்க, ஏன் என்ன 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படியா போயிட்டு வரும்? அப்புறம் அந்த கால வேறுபாடுன்றது இருக்கு பாருங்க, அது அந்த பேசிஸில் பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போ தான் பில் கிளின்டன் வருவார், அவர் தான் பிரசிடெண்ட். அப்போ பிரசிடெண்ட் வந்து இவன் போகலை, அவன் போனான், இவன் போகலை, போனான், இதெல்லாம் சாத்தியமா, கண்டங்களை எல்லாம் கடந்து ஒருத்தர் ராக்கெட்டில் போய் இறந்த மனிதர்களோட ஆவியை பார்த்துட்டு வருவது, அவர்கள் உருவத்தோடு அவர்களை பேசி வருவதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பெரிய சண்டையே நடக்கும். அப்போ தான் பிரசிடெண்ட் சொல்வார், இவர் சென்றால் என்பது உண்மையா, செல்லவில்லை என்பது உண்மையா என்பதை இதோடு விட்டு விடுங்க, இது அதிகம் நீங்கள் நோண்டினீங்கன்னா நம்ம கடவுளை தேடுற முயற்சியில் இறங்குற மாதிரி ஆகிடும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும்தான் நம்ம நினைக்கணும். கடவுள் எப்படி இருப்பார்ன்ற ஆராய்ச்சியெல்லாம் துவங்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்குவீங்க. எங்கள் கடவுள் இல்லை, உங்கள் கடவுள் வேறு மாதிரி இருக்கார். அது மாதிரி அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்ற பயத்தில் தான் இந்த உலகத்தில் மக்கள் அமைதியாகவும் நியாயமாகவும் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளையும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா கடவுளையும் கரெக்ட் பண்ணிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் இவ்வளவு தூரம் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ சினிமா எவ்வளவு அற்புதமான ஆயுதம் பாருங்கள். கடவுளை நீ தேடாதே என்று ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே அந்த படத்தில் பேசி, அந்த படத்தை வேணால் முடிஞ்சால் பாருங்கள், எல்லாம் நெட்டில் இருக்கு. த கான்வர்சேஷன்னு ஒரு படம், தயவு பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இரண்டு மதத்தை சேர்ந்தவர்கள், எனக்கு அதை தான் அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் தம்பி மதுரையில் ஆக்சுவலாக இஸ்லாமியர்களும் தேவமார்கள் எல்லாம் மச்சான் மாமா அப்படின்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. மதுரை விருதுநகர் எல்லா ஏரியா அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் அவ்வளவு உள்ளுணர்வோடு இருப்பாங்க. அந்த உள் உணர்வின் வெளிப்பாடாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். அது அந்த டான்ஸ், அந்த முனியாண்டி வேஷத்தில் டான்ஸு எக்ஸ்ட்ராடினரி. அந்த அந்த உக்கிரத்தை காட்டுறது யார்? இப்போ மேக்கப் மேனு வந்திருக்காரா? மேக்கப் மேனுக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு சின்ன படம் எடுக்கிறதுல கூட நான் எவ்வளவு டெடிக்கேஷனோடு இருந்திருக்காங்கன்றது பாருங்கள். இதுதான் இதெல்லாம் தான் நம்ம பத்திரிகையாளர்கள் ஜனங்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சின்ன படம்ன்றது இல்லாமல் அதில் ஒரு கடவுள், அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை, முனியாண்டி மேலே, முனியாண்டி சாமின்றது எல்லா ஊர்லேயும் முனீஸ்வரன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் கூட நம்ம எது பண்ணாலும் முதல்ல முனியாண்டி வேண்டிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கே போவோம். புள்ள ஒழுக்கமாக படித்து பாஸ் பண்ணும், ஃபெயில் ஆகாமல் படிக்கிறதுக்கே முனியாண்டி தான் காரணம். ஸோ இந்த படமும் ஃபெயில் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முனியாண்டி காரணமாக இருப்பார். இசை தலைவரே நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதில் இசைக்கு போட்ட அடியும் சரி, ஹீரோ ஹீரோயின் இடியும் சரி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும், இனி அடுத்தது நம்ம தம்பி திருமலை இயக்குனர், தயாரிப்பாளர், பெரிய அரசியல் கட்சியின் முக்கியஸ்தர், எங்களையெல்லாம் நம்ம தப்பு செய்யும்போதானே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் என் தம்பி. ஸோ அவரெல்லாம் இருக்காங்க. இன்னும் சாரோட தயாரிப்பாளரோட நண்பர்கள்னு ஒரு பட்டாலுமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே அதுதான் சொன்னேன், நட்பு குடும்பம் இந்த மாதிரி இருந்தாலும் ஒருங்கிணைஞ்சு செய்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக வெற்றி அடையும் என்பது என்னுடைய மனசு சொல்லுது. டெஃபினட்டாக இந்த படம் முனி பாய்ச்சல் சாதாரணமாக பாய்ச்சலாக இருக்காது, அது வேறு லெவல் பாய்ச்சலாக இருக்கணும் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய பாடலாசிரியர் வரலையா? சரி, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் துணை இணை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் யார்? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதாவது எதுனா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல, ஒரு புது படம் மாதிரி தெரியல. ஆக இந்த படத்தை நல்லபடியாக, அங்கே பாருங்கள் மறைந்திருந்து என்னை பார்க்குற அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், அவர் ஜாலியாக அவரெல்லாம் எங்ககிட்ட வேலை வாங்குகிற இடத்துல இருக்கார். விஜய் முரளி என்ன நிறைய பேசுவார், கதையெல்லாம் சொல்லுவார். ஆக நீங்கள் பொறுமையாக இருந்து கேளுங்க. நாங்கள் கொஞ்சம் சில வேலைகள் இருக்கிறதுனால நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வெல்க இந்த திரைப்படம் என்று கூறி உங்கள் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் சேற்றி உதயகுமார் சார் கடைசியை பற்றி வச்சுருக்கணும். குட்டி கதையை பிடிச்சிருப்பார். முதலில் பேசினோட பெருங்கதையை சொல்லிட்டாரு. ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ரொம்ப அருமை. ஆமாம், பக்திமான என்ன சொல்லிவிட்டு நீங்கள் தான் பக்தியை பற்றி அதிகம் பேசிட்டீங்க. இங்கே சிறப்பு என்னென்னா அந்த படத்தில் முனியாண்டி, இயக்கம் ராஜா முகமது. ஏன்னா இதான் சினிமா. நீங்கள் எங்கே வேணாலும் அதெல்லாம் பிரச்சனை கிளப்பலாம். சினிமாவில் மதமோ ஜாதியோ எங்களால் பிரிக்க முடியாது. முனியாண்டி பாய்ச்சலுக்கு ராஜா முகமது வந்து அதை இயக்கியிருக்காருன்னா அதுதான் சிறப்பு. இன்னொன்று ஹீரோ ஜெயகாந்த், அவர் நண்பர் தான் ராஜா முகமது. ஜெயகாந்த் ராஜா முகமது காமெண்ட்ஸ் கேட்கும்போது எனக்கு விஜயகாந்த் ராவத்தூருக்கு போயிடுச்சு. ஏன்னா தமிழ் திரையுலகில் நட்புக்கு இலக்கணம். சுப்ராயன் ராவத்தூர் வந்து விஜயகாந்த் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலம். நண்பனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் சுப்ராயன் ராவத்தூர். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடியும் போது அதை தனக்காக யூஸ் பண்ணாமல் தன் நண்பன் விஜயகாந்துக்காக யூஸ் பண்ணவர் தான் சுப்ராயன் ராவத்தூர். அங்கே நட்பு தான் இருக்குது, பேர் தான் ராவத்தூராக இருக்கும், விஜயகாந்தாக இருக்கும். அங்கே மதத்துக்கெலாம் ஒன்றும் இடமே இல்லை, அங்கே மனசுக்கு தான் இடம். அதான் சினிமா. ஆனால் இந்த மேடையில் இந்த ஒரு மத வேறுபாடு இது இல்லாமல் ஒரு இந்துக்களோட ஒரு குலதெய்வம் நேராக முனியாண்டி, முனீஸ்வரர், ஐயனார், முனியையா, காளியாத்தா அப்படின்னு நிறைய இந்துக்களுக்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குலசங்கம் அதிகமாக இருக்கும். அதில் முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மதுரை மண்ணில் வந்து விருதுநகர் பக்கம்னா முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். இது நிறைய இங்கே நம்ம குலதெய்வத்தில் என்ன சிறப்புனா, நம்மளே நம்ம சாமிக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம், நம்மளே தீபம் காட்டிக்குவோம், நம்மளே அர்ச்சனை பண்ணுவோம், எல்லாம் நம்மளே பண்ணுவோம். பெரிய கோயிலில் தான் அதுக்குன்னு ஒரு ஆள், நம்ம அவங்க தீபம் காட்டுவோம், நம்ம சாமி தூரத்துக்கு சாமி கும்பிடணும், அவ்வளோதான். குலதெய்வங்கள் தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க. ரேஷன் கார்டில் பேர் இருக்கிறத தவிர மற்ற எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் மாதிரி தான் அவங்க. இப்போ எங்கள் குலசங்கம் கும்பிடும்போதெல்லாம் முழுக்க நானே பூசாரியாக மாறிடுவேன், நானே ஐயராக மாறிடுவேன், எல்லா ஆப்ஷனும் நான் தான் பண்ணுவேன். அது அந்த அந்த நெருக்கம் இருக்குது பாருங்க. சாமிக்கு நம்மளே பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி நாமளே தீபம் காட்டுறது, நாமளே தேங்காய் உடைக்கிறது. பெரிய கோயிலுக்கு போனால் அர்ச்சனை ஒன்று அர்ச்சனைக்கு சீட்டுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. அர்ச்சனை தட்டுக்கொண்டி உங்களுக்கு கொடுக்கணும். அவர் கேட்பார் நம்ம நட்சத்திரம் பேர்லாம் அவர்கிட்ட சொல்லணும். அவர் சாமிகிட்ட போய் அவர் அர்ச்சனை பண்ணுவார். சாமிக்கும் மனிதனுக்கும் இடையில் யாருமே இல்லை சார், நம்ம மனசு தான். அது எங்கன்னா நம்ம குலசாமிகிட்ட தான் உணர முடியும். குலசாமி தான். இங்கே நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுவன் முட்டாள் எல்லாம் சொல்லுவாங்க. முனியாண்டியை கும்பிடு முட்டாள் சொல்லுவாங்க. அப்போ முனியாண்டியை கும்பிடுவன் முட்டாள் சொல்லுவாங்க முடியாது. ஏன்னா முனியாண்டி முனியன்னா அவங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர், அவங்க குறை சொன்னால் விட மாட்டாங்க மக்கள். அல்ல எங்கே யாரை சொன்னால் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்க சுட்டு போயிடுவாங்க. இல்லையா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம குலசாமியில் போய் நம்ம பொங்கு வைக்கிறது, நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறது, இதெல்லாம் ஒரு இறைவனுக்கு நமக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும். வந்து முனியாண்டி குலதெய்வத்தை பற்றி ஒரு கதை, அவர் அருளை பற்றி ஒரு கதை. அதில் ஒரு ஜெயகாந்த் கரெக்டாக அந்த அது பூசாரின்னு சொல்கிறதா இல்லை அந்த குலசாமியோட பிள்ளைன்னு சொல்கிறதா குலதெய்வத்தோட ஒரு பக்தன்னு சொல்கிறதா, அந்த வேட பொருத்தம் அது வேடமா இல்லை உங்களோட ஒரிஜினல் கேரக்டர்னு தெரியல எனக்கு. உண்மையிலேதா அதான் பத்திலா அது உண்மையில அந்த கேரக்டர் தான் அவர் அருள் சொல்கிற கேரக்டர் அது தெரியுது. கெட்டப்புலேயே அது ஒரு பவர். அவருக்கு ஃபஸ்ட்டு படம், ஆனால் நல்லா இன்வால்வ் ஆகி அந்த கெட்ட போட்டவுடனே அந்த அந்த அவர்கள் அந்த வீதியில் நடக்கிறதுலாம் எங்கள் ஊரில் இருக்குண்டு. ஊர் மக்கள் எல்லாருமே கோயில் பண்ணியிருப்பாங்க. அந்த முனியாண்டி அது சில ஐயனார் இந்த கெட்ட போட்டவங்க அந்த அவர்களோட ஊர் ஃபுல்லாக வளம் சுற்றிட்டு வருவாங்க. சில படங்கள்லாம் வந்திருக்கு. இது பார்த்தா எனக்கு தர்மபுரி ஞாபகம் வந்துச்சு. தர்மபுரியில் ஒரு சில விஜயகாந்த் இந்த மாதிரி கெட்டப்பு வருவார். ஆமாம், நம்ம எவ்வளோ கெட்டப்பில் பார்த்துருக்கோம். போலீஸ் கெட்டப்பில் பார்த்துருக்கோம், சின்ன கொண்டு கெட்டப்பில் பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். என் படத்தில் எனக்கு ஹீரோ ஒரு கட்டப்பில் வந்து இன்னொன்று நானே மறண்டது தருமபுரியில் விஜயகாந்த் சார் பார்த்து தான். நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங், மேக்கப் போட்டு இந்த மாதிரி வச்சு அப்படி நிற்காட்டியே உண்மையாக ஐநர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது சிலருக்கு அந்த அந்த உருவத்துக்கும் அந்த கண்ணுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிலருக்கு பொருந்தும். அது முனியாண்டி வேஷம் உங்களுக்கு பொருந்திருக்கு கரெக்டாக. சினிமா புரிஞ்சுட்டு பேர் வச்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக அவருக்கு ஜெயகாந்த்னு இருக்காது, ஒரிஜினல் வேறத்தான் இருக்கும். இப்போ ஜெய்காந்த்னு மாற்றிட்டாரு. இப்போ காந்துக்கு நிறையா போச்சு. ரஜினிகாந்த் வந்ததுலேருந்து கருப்பானவங்களும் ஹீரோ ஆயிடலாம். ஆமாம், எப்படி இயக்குனர் பாலராஜா அது வந்ததுக்கப்புறம் கிராமத்தெல்லாம் அந்த இயக்குனர் ஆகிடலாம்ட்டு அவர் கேட்ட திறந்து விட்டார். அதில் நாங்களும் வந்தோம். உதயகுமார் சார் நீங்கள் அப்படி தான் அவர் திறந்து கேட்டுக்கப்புறம் தான் என்னைய மாதிரி சேரன், உதயகுமார் சார், நிறைய இயக்குனர்கள் உள்ளே வந்தோம். அதுமாதிரி ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகர் வந்ததுக்கப்புறம் தான் கருப்பண்ணாவெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்த் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்தார். அது மாதிரி இப்போ அந்த வரிசையில் விஜயகாந்த், அந்த வரிசையில் இப்போது வந்திருக்காரு ஜெயகாந்த். ரஜினிகாந்த்னு வச்சதுக்கப்புறம் அப்புறம் நளினிகாந்த், சஞ்சய்காந்த், விஜயகாந்த், அவர் இன்னொருத்தர் நிறையகாந்த். அதில் விஜயகாந்த் சார் நின்ட்டார் அப்படியா, ரஜினி ஈக்குவலாக வந்துட்டார் அப்படியா. அது டெடிக்கேஷன் வரும்போது எல்லாருமே அப்படி தான். ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த் எல்லாம் பார்க்கும்போது என்னடா வரலாம் ஹீரோவானு நினச்சவங்க தான். டெடிக்கேஷன் கடைசியாக அவர் ரஜினி ஈக்குவலாக நின்றுட்டார். அது மாதிரி ஜெயகாந்த் டெடிக்கேஷன் முழுக்க முழுக்க சினிமானா சினிமா முழுக்க முழுக்க அதை நேரிச்சு இறங்கி வெற்றி அடைஞ்சிடலாம். அப்புறம் இசையமைப்பாளர் சௌந்தரியன், அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ஆனால் போட்டு துவைக்கிடுவார். அது மெலோடியாக இருக்கட்டும், குத்துப்பாட்டாக இருக்கட்டும், ஹிட்டு கொடுத்துருவார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில படங்களே இப்போ அது அந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் தொட்டுட்டு வரும். இதில் அந்த டேட் சாங் ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் அப்போ என்ன சாங் மச்சா சாங் என்ன சொல்கிறது தெரியல எனக்கு, கிளுக்கில் போறச்சு லிரிக்ஸ். நம்ம சினேகன் இந்த மாதிரி விஷயத்தில் பின்னிடுவார். கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமாம்பார். அது மாதிரி இதில் அதை தொட்டாலே இதாகிடுவேன், இன்னும் கட்டி பிடிச்சா என்ன ஆயிடுவேன், ரொம்ப வரிகளாக இருக்குது. ஆமாம், லிரிக்ஸு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், இது இது முனி இல்லை, இது காமக்கனி. ஆமாம், காதல் கனி எல்லாம் கலந்து தான். அதில் சினேகன் கொஞ்சம் லீவ் விட்டாக போதும். அதில் சவுந்தரன் சார் நிறைய இடம் கொடுத்துட்டாரு, பூந்து விளாண்டுருக்காப்புல. பாடல் அப்படி இருக்கணும், எல்லா வகையும் பாடல் இருக்கணும், மெலோடி இருக்கணும். அது மாதிரி பக்தி பரவசம் அந்த முனியாண்டி சாங்கு எல்லாமே இல்லை நிறைவாக இருக்குது. அப்புறம் ப்ரொடியூசர் வீர அமிர்தராஜ். ஊர் விருதுநகர். சிலர் பிறந்ததால் சிலரால் அந்த ஊருக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் விருதுநகருக்கு என்னென்னைக்கும் பெருமை சேர்த்தவர் கர்ம வீரர் காமராஜ். அப்போ நான் விருதுநகர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பெருமைப்படணும். ஏன்னா நீ காமராஜ் பிறந்த மண்ணில் பிறந்திருக்கீங்க. சிலர் பேரை ஊர் பேர் கெடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். அது பல பேர் இருக்காங்க. இன்றைக்கும் முதலமைச்சர்னா இவர் தான் முதலமைச்சர். இன்னைக்கு எத்தனையோ முதலமைச்சர் நாட்டை ஆண்டுருக்காங்க. இன்றைக்கி பலர் பேர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கும் காமராஜ் ஆட்சியை தருவோம் அப்படின்னு தான் நியூஸ் சொல்லிக்கிறாங்க. யார் எந்த பேரும் தமிழ்நாட்டை கேட்கவே இல்லை. அந்தளவுக்கு எல்லா முதல்வருக்கும் முதலாக இருந்தவர், உதாரணம் இருந்தவர் கர்ணவீரர் காமராஜர். அதில் அந்த ஊரில் பிறந்தவர் தான் ப்ரொடியூசர். முதல்ல ஆமாம், நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு நீங்கள் இங்கெல்லாம் வந்தது காமராஜர் வந்த மாதிரி தான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அந்த ஆமாம், அப்படி ஒரு மண் அது. ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனர் ராஜா முகமதுக்கும் சரி, ஹீரோவுக்கும் சரி, மற்ற இசையமைப்பாளர் சௌந்தரும் சரி, இதில் பணிபுரிந்த டெக்னீஷியன்கள், நடிகர்கள் அனைவருக்கும் மீராராஜ் இதெல்லாம் ஞாபகம் பரவாயில்லையா? கதாநாயகி மீராராஜ் நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. ஆமாம், நல்லா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்லெலாம் அவங்களுடைய நளினங்கள் நல்லா இருந்துச்சு. அதோட போதும். ஹீரோவை பற்றி பேசணும்னு வச்சுக்கோ, எங்கேயும் பேசணும்னு தெரிய மாட்டேங்குது சினிமாவில். நம்ம ஏதாவது பேசி அப்புறம் பேரரசு இப்படி பண்ணிட்டாரு, ஹீரோனி எந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு இது ஒரு பிரச்சனையை கிளப்பி இப்போ தான் ஒன்று ஓஞ்சிருக்கு. அது ஓஞ்சாவது தெரியல. நம்மளே வெடியை அணைச்சிட்டு திருப்பி நம்மளே வெடியை பற்ற வைக்கிறது. ஆமாம், அதனால் இதுக்கப்புறம் தயவுசெய்து ஹீரோனி பேரே சொல்ல மாட்டேன்னா. சகோதரி மீராராஜ் அவர்களே, உங்கள் சகோதரன் உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம தப்பிச்சிட்டோம். அதனால் சினிமாவில் வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் இப்போ இது முடிஞ்சு போச்சா, அதனால் வேறு விஷயம் என்ன கிடைக்கலன்னு 20 வருஷம் என்ன விஷயம் அதுக்குள்ள பிராங்கிப்போம். அப்புறம் 100 வருஷம் 18 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் ஏதாவது விஷயம் கிடைக்கலன்னா பழசு கலரிடும். இப்போ எதுவும் பரபரப்பாக போயிட்டுருக்கணும். என் வாழ்க்கையை கெடுத்துடணும், என் பிறதை கெடுத்துடணும், ஏன்னா அவன் அப்படி இவன் இப்படி. அதனால் கொஞ்சம் உதயகுமார் சார் புது புது பிரச்சனை கிளப்பிடுவோம், ஏன்னா பழைய பிரச்சனை கிளப்பிடுவாங்க. இவ்வளோ நம்ம மாட்டிட்டு கூடாதுல்ல. அதனால் சினிமாவில் வந்து நம்ம கொஞ்சம் காலமாக அப்படின்னா சினிமாவுக்குள்ளேயே நம்ம சினிமாங்கிறது குடும்பம். இந்த குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க, நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இது போட்டு குடும்பம் இல்லை. இந்த சினிமாவில் கலைஞர்களும் குடும்பம்தான், பத்திரிக்கையாளர் குடும்பம் தான். நீங்கள் எங்கள் உறவு தான், நாங்கள் உங்கள் உறவு தான், எல்லோரும் ஒரு குடும்பம் தான். சினிமாக்காரங்களே சினிமாவுக்குள்ளே அசிங்கப்படுத்தும் போது என்னென்னா, முன்னெல்லாம் கூத்தாடி 2 போட்டால் ஊர் 2 போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, கூத்தாடி 2 போட்டால் ஊருக்கு கொண்டாட்டம். அப்படி ஆகிப்போச்சு நிலமை. ஏன்னா நம்மளே அசிங்கமாக பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவங்க பப்ளிக்மாக அவங்க வேலை பார்ப்பாங்க, இதை ரசிச்சுக்கிட்டாங்க. ஓ, இவன் அப்படி பேசிட்டானா, இவன் இப்படி பேசிட்டானா. அது கொஞ்சம் நம்மளே சினிமாக்காரங்கள் நம்மளை நம்மளே தாக்கிக்கிறது, நம்மளை நம்மளே அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இதை பார்க்கும்போது எந்த இப்போல்லாம் எந்த இதையும் பார்க்கும்போது சந்தோஷம் பார்க்க முடியல, வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம அசிங்கப்படுத்திக்கிறோம்ல. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுமையும் வேணும். சிலர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை. தப்பு செஞ்சவன் மன்னிப்பு கேட்குற மனிதன். தப்பு செய்யாமல் மன்னிப்பு கேட்குறான் பாருங்க, அவன் மாமனிதன். சில பிரச்சனை முடிக்கிறதுக்காக நம்ம தப்பு இல்லைன்னா கூட மன்னிப்பு கேட்டோம். அது மிகப்பெரிய பெருந்தன்மை. நானும் இந்த படத்தில் ஒரு 3 நாள் நடித்தேன். இந்த 3 நாளும் ஹீரோவுடைய அர்ப்பணிப்பை பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. பட் அவருடைய காம்பினேஷனில் நான் இல்லாட்டிலும் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜா முகமது சாருக்கு நன்றி. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வீர அமிர்தராஜ் அவருக்கும் நன்றி. இந்த முனியாண்டி அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன, நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த செக்ஷனுக்குள்ளே போக முடியாது, என்னுடைய செக்ஷனுக்குள்ளே மட்டும் வந்துக்கிறேன். நான் 2000ல் ஒரு கார் வாங்கினேன், மாருதி 800. அதில் வந்து சிலிண்டர் போட்டு தான் போவேன். சமையலுக்குள்ளே சிலிண்டரை போட்டு தாம்பரத்தில் மாற்றினோன்னா அப்படியே பாண்டி கோயில் வரைக்கும் போகணும்னு சாமியை கும்பிட்டே போவேன். பாண்டி கோயில் வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்கே இறங்கி போய் பாண்டி கோயில் முனியாண்டியை கும்பிட்டு அப்புறம் ராஜபாளையத்துக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது அங்கே ஒரு சிலிண்டர் எடுத்து வந்து கரெக்டாக பாண்டி கோயிலில் தான் மாட்டுவேன். பாண்டி முனியாண்டி தாம்பரம் வரைக்கும் எப்படியாவது போயிட்டும்பா அப்படின்னு சொல்லி தாம்பரம் வரைக்கும் அது சாமியை கும்பிட்டு அது பக்கத்தில் சிலிண்டரில் ஓடிச்சோ இல்லையா, முனியாண்டி தான் ஓட்டி கொண்டு வந்தாருன்னு வச்சுக்குவேன். அந்தளவுக்கு முனியாண்டி தான் என்னை காப்பாற்றினார் அப்படி சொல்லலாம். பட் இந்த முனியாண்டிங்கிற பேர் வந்து என்னுடைய குடும்பத்தில் பின்னி பனைஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பேர் முனியாண்டி, முனியாண்டி தேவர், முனியம்மா, முனியம்மா, முனியாத்தா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் என்னுடைய இந்த குடும்பத்திலேயே முனியாண்டிங்கிற பேர் இணைஞ்சிருக்கு. அதனால் இது என்னுடைய குலதெய்வம் மாதிரி. மியூசிக் டைரக்டர் சௌந்தரராஜ் சார் சொன்னாங்க இப்போது உங்கள் காமெடி நல்லா வந்திருக்குன்னு. ஒரு சின்ன வருத்தம் தான், ஏன்னா என்னுடைய ஆதரவு தானே. இந்த ஒரு ஷார்ட்டாவது எங்கேயாவது இடையில ஒரு ஓரமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஏன்னா இந்த பட்ஜெட் படத்துலேயே எங்கள் முகத்தை காட்டலைன்னா பறந்து பறந்து ஹெலிகாப்டரில் சுடுற படத்துலேயே எங்களை எங்கேயும் காட்ட போகிறாங்க. அதனால் ஒரு ஓரத்தில் நாங்களும் நடிச்சு, ஏன்னா நான் வெளியில் கேட்கும்போது தான் சொன்னேன் இந்த படத்தில் நடிச்சிருக்கியா, ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. ஏன்னா இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேனா இல்லையாங்கிறதே இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணே, காமெடி நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். ஏன்னா டப்பிங்லாம் பார்த்து முழுசாக பேசிட்டு வந்துட்டேன். திரும்ப ஒருக்க கூப்பிட்டு முழுசாக மறுபடியும் டப்பிங் பேச சொன்னார். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல் பண்ணலானே அப்படின்னு சொன்னார். சௌந்தரராஜ் சார் கூட இப்போ சொன்னார் நல்லா வந்திருக்குண்ணே காமெடி, சூப்பராக இருக்குண்ணே, இப்போ நாளைக்கு அப்புறம் பண்ணார். ஏன்னா இந்த பேன் இண்டியா படம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை, காமெடியே இல்லை. அதில் பண்ணுறதுலாம் வேறு, அந்த செக்ஷனுக்குள்ளேயே நாங்கள் போக முடியாது. இந்த மாதிரி நம்மளுடைய பண்பாடு உள்ள படங்கள், வில்லேஜ் படங்கள், நம்ம சாமி படங்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. நான் வேணும்னு கட்டாயப்பட்டு என்னை கூப்பிட்ட இயக்குனருக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் சம்பளம் 1986 சென்னைக்கு வந்தேன். 97 ஃபைட்டராக சேர்ந்து முதல்ல காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படத்தில் ஷூட்டிங் போனேன் ஃபைட்டராக. 3வது படம் பொன்மனம், இளையதிலகம் பிரபுசார் நடித்த பொன்மனத்தில் கனல் கண்ணன் மாதம் வராதனால நான் காமெடி ஃபைட் பண்ணேன். நான் வாங்குகிற சம்பளம் 98 2023, நீங்கள் எத்தனை வருஷம்னு கணக்கு பண்ணிக்கோங்க, வருஷத்துக்கு 1000 ரூபா கூட்டியிருக்கேன். அதுக்காகவே பல போராட்டம். இப்போல்லாம் ஒரு படத்தில் நடித்த உடனே 50,000 1,00,000 வாங்கிடுறாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கூப்பிட்டுருக்கேன். அதுவே இந்த படத்தில் ஒரு 4-5 பேர் மாற்றி மேனேஜர் சோதிராமன் சார் பேசினார், சார் இல்லை சார் நான் வருஷத்துக்கு 1000 ரூபா ஏற்றிருக்கேன் சார் இப்படி சொல்லி. தென்னவன் சார் பேசினார், ஏன்னா அவர் அந்த காமெடி பர்சனில் அவர், ஏன்னா நான் சென்னை வந்தப்போ கரகாட்டக்கார சுட்டிங்களா அருணாச்சல சுட்டியில் பார்த்துக்க, அவர் சொன்னார் இல்லை நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் சார், வருஷத்துக்கு 1000 ரூபா கூட்டியிருக்கேன் சார் இப்படி சொல்லி சொல்லியே ஒரு 25 வருஷத்தில் நாங்கள் பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ சம்பளம்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நடித்து முடித்தவொடனே கேரவனில் கூப்பிட்டு அப்படி ப்ரொடியூசர் எண்ணி காசு அப்படியே முழுசாக கொடுத்தாரு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா என்ன போன்ற வளரும் கலைஞர்களுக்கு ஏன்னா நம்ம கடந்து ஒவ்வொரு படியாக தானே ஏறி வந்திருக்கோம். நான் ஃபைட்டராக இருந்து காமெடியாகி லிஸ்ட்டில் வந்ததுனால அந்த சம்பளத்தை டக்குன்னு கேட்கறதுக்கு நமக்கும் பயமாக இருக்குது. அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா நம்மளுடைய இளம் மண் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த படம், இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் சொன்ன மாதிரி அறிவுத்ரா சார் சொன்னாலே, அவங்களாம் வாட்ஸ்அப்பில் இருக்கார், அவர் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்பப்போ அனுப்பிச்சுட்டே இருப்பார். அது அவர் அனுப்புகிற படங்கள் எல்லாம் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களாகவே இருக்கும். திருமலா சார் இவ்வளோ ஆதங்கமாக சொன்னார், இந்த மாதிரி படங்கள் பட்ஜெட் படங்கள்லாம் ஓடினா மட்டும்தான் சினிமா உலகம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வணக்கம். முனிப்பாச்சல் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லார் குடும்பத்திலையும் இந்த குலதெய்வங்கிற ஒரு சாமி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் மாறி இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் கற்பனை சுவாமி தான் குலதெய்வம். அதே மாதிரி இந்த மதுரை பாண்டி கோயில், அதை பற்றி ஒரு சொல்லணும். ஏன்னா என்னுடைய பையனுக்கு வீரபாண்டின்னு பேர் வச்சேன். அறந்தாங்கில டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் 22 நாள் என்னுடைய பையன் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தேன். சொன்ன டேட்டை விட எக்ஸஸாக போயிடுச்சு. அப்போ வீரமகாளி அம்மன்ருக்கு அறந்தாங்கள, அந்த அம்மனுடைய பேரும் பாதியும் மதுரை பாண்டி கோயில் பாதியும் தான் வீரபாண்டின்னு பேர் வச்சேன். நல்லபடியாக சோபரம் ஆச்சு, நல்லபடியாக இருக்கானே. அந்த மாதிரி பாண்டி கோயிலை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வாட்டி அதாவது எப்போ போனாலும் கறி சாப்பாடாங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, யாரும் போனாலும் சாப்பிட சொல்லுவாங்க. அற்புதமான அந்த பாண்டி கோயில், அந்த முனிப்பாச்சல், அந்த முனியாண்டி சாமியை பற்றி நல்ல ஒரு கதை எடுத்திருக்காரு டைரக்டர் சார் ராஜா முகமது. அந்த ஹீரோவை நாங்கள் முதல்ல அங்கே நானும் முத்துக்கால சார் இப்போ எல்லோரும் அங்கே அந்த காமெடி சீனுக்கு போகும்போது அவர் முனியாண்டி கெட்டப்பில் இருந்தார், அந்த முனிப்பா சாமி கெட்டப்பில் இருந்தார். சரி யாரோ ஒன்று இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்கா அவர் தான் ஹீரோ. அப்படி 4 நாளும் அந்த மேக்கப்பை கலைக்காமல் உட்காந்துருந்தான் சார். உண்மையிலேயே அவருக்கெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டலாம். அவர் ஜெயகாந்தன் உண்மையிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு கலைஞன். புதுசாக இருந்தாலும் 4 நாளும் அந்த மேக்கப்பை கலைக்காமல் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸில் அவர் சாப்பிடும்போது கூட நாக்க துணிக்கிட்டு தான் சாப்பிட்டாரு, அப்படி தான் போனார். அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு கலைஞன் இன்னைக்கு ராஜாமுகமது சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் நடிச்சிருக்கேன், அது முத்துக்கால சொன்ன மாதிரி தான். எங்களை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் போனால் அதே அவர் சொல்லத்தான் நானும் சொல்கிறேன், பெரிய படங்கள் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு சில டயட்லாம் பழைய நடிகருங்காங்க. நாங்கள் என்ன பாகவதர் காலத்திலே வந்த சினிமாவுக்கு பழைய நடிகர் நடிப்புக்கெல்லாம் பழசெல்லாம் கிடையாது. விகே ராமசாமிலாம் நடிச்சு காவரையும் நடிச்சுருந்தார், தேங்காய் சீனிவா சாவரையும் நடிச்சுருந்தாங்க. ஒரு சில டைரக்டர் சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனை, பழைய நடிகர் அவங்கெல்லாம் அப்படின்னா சினிமா நடிப்புக்கெல்லாம் பழைய நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரையும் தெலுங்கில் பிரமானந்த ஒரு நடிகர் கவுண்டமணி செட்டு 84 வயசாக சின்னவர் நடிச்சுட்டு இருக்காரு. நிறைய இடத்துல அந்த மாதிரி நோஸ்கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எங்களுக்கு இன்னைக்கு காலகட்டங்களில் கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் வேஷம் கொடுக்குறாங்க. அங்கே ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் சிங்கம்புலி சார், முத்துக்காலே, நானும் 3 பேர் நிற்கிறோம். கேமராமேன் சார் அந்த ரிப்ளேட்லாம் எதுவுமே வானா அப்படின்ட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு ரிப்ளேட்லாம் வானான்னு பார்த்தா 3 பேர் மண்டையும் பல பல பலன்றது ஒரே எங்களுக்கு. அதனால் அவர் கொஞ்சம் வேலை மிச்சம். 3 பேரும் அப்போ அவருக்கு இந்த டைரக்டர் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த டீம் வந்து நிச்சயமாக இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய ஒரு இந்த டீம் அருமையான டீமு. சிங்கம்புலிக்கு அசிஸ்டண்ட்டாக முத்துக்கால சாரும் நானும் நடிச்சிருக்கோம். காமெடி சிறப்பாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. தயாரிப்பாளரை பற்றி சொல்ல வேண்டியில்லை, அவர் சொன்னால் என்ன சொன்னாங்களோ அது கரெக்டாக கேரவனில் கூப்பிட்டு போய் எண்ணி கொடுத்தாரு. அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷனு, எல்லாருமே சிறப்பாக பண்ணாங்க. இந்த படம் நிச்சயமாக நிறைய பேர் சொன்னது தான், அவர் அன்பழகன் சார் சூப்பராக சொன்னார். சின்ன படங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மீடியாக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, பத்திரிகையாளர் கையில் தான் இருக்குது. பெரிய படங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன படங்கள் ஓடிச்சுன்னா எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சின்ன இயக்குநர்கள் வருவாங்க. தயவு செய்து இந்த படங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது உங்களுடைய கடமை தான். எனக்குங்கிற பேரை எனக்கு தெரிஞ்சு கிராமம் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் முனியாண்டி விலாசம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஏன்னா எங்கே போனால் பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ தான் சொல்கிறேன் என்வி வெஜ்ஜின்னு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முனியாண்டி ஹோட்டல்னால் கவுச்சி அப்படிம்பாங்க. வேறு ஏதாவது ஹோட்டல்லாம் இப்போ குமார் ஹோட்டல், ராஜா ஹோட்டல், எப்படியே பார்த்தீங்கன்னா சேகர் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா முனியாண்டி ஹோட்டல்னால் யாராக இருந்தாலும் அப்படி சாப்பிடுவாங்க. ஒரு தட்டில் அழகாக ஒரு பிளேட்டில் வச்சு அந்த போட்டி கறி மட்டன் சிக்கன் அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக கொண்டு வந்து அழகாக இப்படி என்னென்னா நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்மள்ட்ட இப்போ காசு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டும் ஊற்றுனா மட்டும் போதும், நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளாம் இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து காட்டுக்கும் வாங்கி சாப்பிடுவாங்க. போட்டி வை, சிக்கன் வை, மட்டன் வைக்கலாம். அதேமாரி இந்த முனியாண்டி முனிப்பாச்சலுங்கும் போது எனக்கு உண்மையிலே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இந்த படத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க முனியாண்டிங்கிறது ஒரு தனி ஃபேமஸ். அது எந்த இருந்தாலும் சரி, இன்றைக்கும் சரி, யாராவது வர முனியாண்டி போல தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் எல்லாருமே பேசிட்டாங்க. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, திருமலை சொன்னாப்புல, திருமலை 300 தேட்டர்னு. எங்களுக்கு 300 தேட்டரில் சத்தியமாக வேண்டாங்க, 150 தேட்டர் போதும். அதுவும் சிறு படத்துக்கு எந்த ஒரு வரி இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த 150 தேட்டர் தமிழ்நாடு முழுக்க இவ்வளோதான் ஒரு தமிழக முதல்வர் நிர்ணயம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இருக்கிற மீடியாவுக்கு மெயினாக ஒரு கோரிக்கை சொல்கிறேன். கேரளா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணிட்டாங்கன்னா உடனே சப்சிடி கொடுத்துட்றாங்க, மானியம் அந்தந்த. அதேமாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டிலே அதேமாரி இப்போ ஒரு ஒரு 1 கோடி படம் எடுத்திருக்காரா, இப்போ ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இப்போ தந்தி பார்த்தீங்கன்னா, இப்போ என் சங்கத்தில் வந்து வரைக்கும் ஒரு 80 படம் நம்ம சென்சார் பண்ணிட்டோம். தந்தி வந்து என்னன்னா, சென்சார் செட்டி பண்ண உடனே 4 விளம்பரம் கொடுத்துட்றாங்க. அந்த 4 விளம்பரமும் 8 லட்சம் ரூபா. இப்போ தமிழக அரசு கொடுக்கறது 7 லட்சம், ஆனால் தந்தி கொடுக்கறது 8 லட்சம். அது எனக்குன்னு இல்லை, அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த 8 லட்சம் விளம்பரத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதேமாரி தமிழக அரசு என்ன ஆச்சுன்னா, இந்தமாரி முனியாண்டி முனிப்பாச்சலுங்கிற படம் மாரி அந்த படம் ரிலீஸ் ஆகுதே இல்லை, சென்சார் பண்ணியாச்சா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம் எழுதிட்டா வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னா, அந்தமாரி இவங்களுடைய படமெல்லாம் சென்சார் பண்ணிட்டாலே மானியத்தை கொடுங்க. என்ன காரணம்னா, எப்போ மானியம் வரும் என்னை ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ 4 மணி அறிவித்தாங்க, அதுக்கு உள்ள எதனா சொன்னால் ஓமந்தர பில்டிங் போங்க, அது போய் இப்போ இது என்னன்னா, படத்தை எடுத்துகிட்டு யாரை பார்க்குறது யாரை கேட்குறதுன்னு தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் படம் எடுத்துருக்காங்க நம்ம சிறுபரத்துடைய புடிச்சிடலாம். அதெல்லாம் சொல்லும்போது மனசு வலிக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை, ஏன்னா எல்லோரும் பேசிட்டாங்க, நான் இப்போ பேசுறது ஒரே ஒன்று தான், தயவு செய்து மீடியாலாம் முதல்வர் வரைக்கும் போகிற முடியும். ஏன்னா எந்த ஒரு படம் எடுத்தாலும் சென்சார் பண்ணிட்டா மானியத்தை கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கு ஒரு குழு அமைச்சு, அதுக்கு ஒரு தேட்டர் போட்டு, அது வந்து பார்த்து நீங்கள் வந்து விருது கொடுக்குற படத்தை மட்டும் தனியாக கொடுங்க. இந்த சென்சார் பண்ணுற முடிஞ்ச உடனே தமிழக அரசு கொடுத்துச்சுன்னா இந்தமாரி சிறு சிறு படம் எடுக்கலாம், பெரிய லெவலில் வருவாங்க, அடுத்தது படம் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உயரும். சரி, தமிழக அரசு நீங்கள் ஒரு அவார்டு கொடுத்துருக்கு, இந்த படம் எடுத்து அடுத்த ஒரு நமக்கு ஒரு சப்சிடி கிடைக்கிற மாதிரி செய்யும். அதனால் இந்த முனியாண்டி முனிப்பாச்சல் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், டைம் இல்லை, இருந்தாலும் மீண்டும் ஒரு சொல்கிறேன், இனி தினத்தந்தி எப்படி சென்சா சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே எப்படி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி இது விளம்பரம் கொடுக்குறாங்களோ அதேமாரி தமிழில் டைட் வச்சா யூ சர்டிஃபிகேட்னாலும் சரி யூஎஸ் சர்டிஃபிகேட்னாலும் சரி அந்த சர்டிஃபிகேட் காமிச்சாலே மானியம் கொடுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முனியாண்டியின் முனிப்பாய்ச்சல் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வீர அமிர்தராஜ் அவர்களே, இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா முகமது அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ, யதார்த்தமான ஹீரோ ஜெயகாந்த் அவர்களே, அழகான ஹீரோயின் மீரா ராஜ் அவர்களே. இந்த படத்தில் காமெடி நான் ரொம்ப ரசித்தேன். அந்த அளவுக்கு நான் எதுலேயும் ரசிக்கலை. நம்ப மாட்டீங்க யாரும், முத்துக்காளியும் கணேசன் அப்படி பண்ணிருப்பாங்களான்ட்டு சிங்கம்புலி சேர்ந்து பார்த்தீங்கன்னா அசைத்திருக்காங்க. கணேஷ் முத்துக்காளி அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, திருமலை அவர்களே, இப்படியே ருத்ரா அவர்களே, பத்திரிகை மீடியா தோழர்களே, இப்படியே ஊருடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலத்தினுடைய நெருக்கடி கருதி ஒரே வார்த்தையில் சொல்ல விருப்பப்படுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் இனிதான வணக்கம். இதில் ஸ்பெஷலாக நான் வணக்கம் சொல்லணும்னா டிஎஃப்டெக் முடித்து வந்த ஸ்டூடெண்ட்களில் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய பதிவினை பதித்தவர் நமது ஆவி உதயகுமார் அவர்கள் வந்து சென்றார்கள், வாழ்த்தி சென்றார்கள். அதற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுவதற்கு முதற் படமான முன்னெடுத்து கொடுத்தார்கள் நண்பர் பேரரசு அவர்கள். இவர்களெல்லாம் சொல்லாமல் நான் கடந்து செல்ல முடியாது. அந்த வகையில் அனைவருக்கும் எளிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை இயக்குனர் அவர்கள் சொன்ன பொழுது பேரரசு அவர்கள் சொன்னது போல முனியாண்டி இயக்குனர் ராஜா முகமது, என்ன ஒரு ஒற்றுமையை பார்த்தீர்களா? இதெல்லாம் அவங்க நிறைய பேசியிருக்காங்க, நான் பேசக்கூடாது. நானும் அதை நினைச்சு புலகாங்கிதம் அடைகிறேன். கதையை சொன்னார், கதையை சொல்லிவிட்டு அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல் பாடல்களை கேட்பார் என்று பார்த்தால் சோக சீன்லாம் அவர் வருது, அதுக்கெல்லாம் அவர் விட்டுட்டார். எனக்கு முழுக்க முழுக்க கமர்ஷியலாக தான் சார் வேணுன்ட்டார். அந்த வகையில் நான் எடுத்துக்கிட்டது 3 முத்தாய்ப்பான பாடல்கள் தான். நான் என்றைக்குமே நான் டீன் பண்ணும்பொழுது புதியவர்கள் அல்லது ஏற்கனவே சாய்த்தவர்கள் இவர்களுக்கு ஒரு மாதிரியாக பண்ண வேண்டும் என்று எண்ணம்லாம் எனக்கு வரவே வராது. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உயிரை கொடுத்து உழைக்கணும் அப்படின்னு உழைப்பேன். அதுபோல் சாதாரண டியூனும் அப்படிப்பெல்லாம் எடுத்து நான் பண்ணவே இல்லை. 3 டியூனும் முத்தாய்ப்பாக இருக்கும், அப்படி தான் டியூனை கொடுத்துருக்கேன். அதற்கு சினேகன் அவர்கள் வரிகள் நன்றாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, பேரரசு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது 3 பாடம் போகிற பாக்கள் அப்படியே பாட்டை பார்த்துட்டு சொல்கிறார். அதில் ஒரு சொன்னார், ஒரு காமக்கடி பாடல் அப்படின்னு சொன்னார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. அப்போ 3 பாட்டு கேட்டார், ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரு. பார்த்தாலே பத்திக்குவேன் அப்படிங்கிறது அழகாக சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா எனக்கு போடுறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்தாலே பத்திக்குவேன், கல்யாணம் கட்டிக்கிட்டா என்னாவ, தொட்டாலே தோண்டுடுவேன், இருக அடைச்சிக்கிட்டா என்னாவ, மூச்சு காத்து சூட்டில் முந்தான பத்திக்குது, இறுக்கி வச்சு காத்ததெல்லாம் இப்பத்தான் இன்பம் தர போகுது. இப்படி வரும். நான் கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொன்னேன். சார் இது நல்லா இருக்கு சார்ன்ட்டார். எனக்கு இன்னுமே காமக்கடியான பாடல்களை கொடுப்பதற்கு நான் வல்லவங்கிறது வேற, ஆனால் சமூகத்தை கெடுக்கிறதுக்கு என்றைக்கும் நான் தயாராக இருக்கவே மாட்டேன். அதை நான் பண்ணவே இல்லை. சேரன் மண்ணில் கூட எனது ஆசான், எனக்கு வழிகாட்டிய கே.எஸ். ரவிகாம்பவர் அவர்கள் கொஞ்சம் செக்ஸியாக இருக்கட்டையா அப்படின்னு சொல்லுவார். நான் அனுமதிக்கவே இல்லை. காதல் ரசம் பொங்கும், காமரசம் பொங்கவே பொங்காது. அவங்க சொன்னது மாதிரி வானம் கையில் எட்டினால் அங்கும் முன்ன எழுதிவே நிலவை கொண்டு வந்து தான் அதில் வர்ணம் தீட்டு, இப்படி தான் போட்டிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் வெகுவாக ரசித்த ஒரு பாடல் கண்கள் ஒன்றாக கலந்ததால் என்ற பாடல். ஒரு கணம் பார்க்க பலகணம் நெஞ்சில் திரைப்படம் பார்க்கிறேன், உயிருடன் நித்தம் உரசியே என்று முன்வசம் கணக்கிறேன். பிரிவதும் பின்பு இணைவதும் கடல் அலைகளும் கரையுமாய் பெண்மைதான் தூங்கவில்லையே உந்தன் திட்டுதான் அதிகமாய். சார், இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு பஸ்ஸுக்கு போவோம் சார் ஸ்கூலுக்கு. இந்த பாட்டு ஓடுறப்போ அடா அடா நாங்கள் புலகாங்கிதான் அப்படின்னு பாருங்க சார். என்ன பாட்டு சார் இருப்பாங்க. அதுதான் எனக்கும் அந்த கவிதை தான் வேணும். ஏன்னா இதை புல்லரிச்சு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. காமத்தை வெளியில் ரசிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வழி கொடுத்தா சமூகம் கெட்டுடும். அதனால் அந்த எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. காமத்தை சொல்கிறோம், இலைமறைக்காயாக சொல்கிறோம். கதவினை மெல்லவே மூடினாய், நீ கஞ்சன் போல் புதையலை தேடினாய். புதையலை புடவையில் மூடினாய், நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினாய். மன்மதா, உன் மேகங்கள் பொழிந்தால் என்ன, மழையில் இந்த பூமியே நனைந்தால் என்ன. தேவைகள் தினம் தினம் நீளட்டும், என் தேவதை என்னை ஆளட்டும். எங்கேச்சும் செக்ஸ் தெரியுதா? தெரியவே தெரியாது. அதனால் இலைமறை காயாக இருக்கலாம். வேற என்ன வாழ்க்கையில் வேற என்ன இருக்கு, அப்படி ரசிப்போம் அப்படின்னு கொடுக்குறது உண்டு. ஆனால் காமக்கடியான பாடல்களை என்ன காசு கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். சமூகத்தை கெடுக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இலைமறை காயாக வரலாம். அத்தாடி இந்த உடம்பு அட அங்கங்க பச்சை நரம்பு, யாருக்குமே தெரியும். முதிர்ச்சியான பசங்களுக்கு தான் தெரியும் 24 வயசுக்கு பிறகு. ஆனால் சின்ன பசங்களுக்கு தெரியுமா? 24 வயசுக்கு மேலே யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. சின்ன பசங்களும் தெரியக்கூடாது. அந்த வகையில் இதில் அந்த ஒரு பாடல் தான் ஒரு மாதிரியாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இலைமறை காயாகத்தான் இருக்கும். இன்னொரு பாட்டு ஒன்று போட்டிருப்பேன், அடிக்கடி உன்னோட நினப்பு என்ன ஏதோ செய்தடா. அடிக்கடி உன்னோட நினப்பு என்ன ஏதேதோ செய்தடா, படிப்படியாக நெருங்கி வந்து ஒன்னா சேர வேணுமாடா. எப்போ நீ ஏத்துக்குவ நெஞ்சோடு சேர்த்துக்குவ. எதாச்சும் இருக்காதுல. இது போல பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும். அந்த பாடல் எனக்கு கொடுத்துருக்கேன். இன்னொன்று ஆட்டத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன், முனியாண்டி சாமி. உண்மையிலே அதை ஸ்டெயின் பண்ணி தான் போட்டேன். அதுக்கு நிறைய செலவு. புடிசனை சொன்னேன், கூப்பிட்டு சொன்னேன், சார் இதெல்லாம் பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணேன் சார், அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க என்ன. உடனே எனக்கு 2 லட்சம் நினைக்கிறேன் கொடுத்துட்டு போனார் வீராமிர்ராஜ். அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த வகையில் அதுக்கு மட்டும் நிறையா செலவு பண்ணி அந்த பாடலை நான் முடிச்சிருக்கேன். இதில் விட்டு மொத்தமாக கடைசியில் என்னை பேசுகிறதுனால நிறைய டைம் எடுத்துக்கூடாது. அதுக்காக தான் கைத்தட்டினாங்கன்னு நினைக்கிறேன். கைத்தட்டி நான் நிற்பான்னு நினைக்கிறேன். இது போல் இந்த பாதிப்பு எனக்கு ஏற்கனவே இருக்குது. எனவே இந்த படத்தில் கதையானது மிக அருமையாக இருக்கிறது. இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு டைமாக அதில் பண்ணியிருக்காங்க. இந்த கதை சமூகத்துக்கு தேவையான ஒரு கதை. ஒரு வகையில் இதை ஒரு சனாதானம். சனாதானங்கிறது என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், நம்ப வச்சு கருத்து இதான் சனாதானம். சுருக்கமாக நான் சொல்கிறதுனா அதான் சொல்ல முடியும். அது எப்போ வேணாலும் யாரோ ஒன்றாலும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அழிக்கணும்னே ஒரு கும்பல் வரும். இந்த படத்தில் அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சமூக கேடான விஷயங்களை செய்வாங்க. அதை இந்த நம்ம முனியாண்டி எப்படி எதிர்நீச்சல் போட்டு அந்த சமூகத்தை அழிக்கிறாரு, அந்த தீயவர்களை அழிக்கிறாரு அப்படிங்கிறத கிளைமாக்ஸ் மிக அற்புதமாக வந்திருக்கிறது. இந்த படமானது ஒரு கரகாட்டக்காரன் ரேஞ்சில் கண்டிப்பாக கிட்டாகும். அதிலே ஏதாவது இடர்கள் நான் சொல்வதில் ஏற்பட்டால் வியாபார ரீதியாக வீர அமிர்தராஜ் அவர்கள் ஏதாவது பிழை ஏற்பட்டால் ஒழிய நான் சொல்வதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் வரலாம். அந்த வகையில் வீர அமிர்தராஜா அவர்கள் வீர அமிர்தராஜாக இல்லாமல் விவேக அமிர்தராஜாக இருந்து இந்த படத்தினை சக்சஸ் செய்வதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சூழலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நான் எதுவும் பேசுமல்ல, எல்லாருமே பேசிட்டாங்க. நானும் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு திருமலனுக்கு உத்ராசாக்கெல்லாம் தெரியும். அவங்க சொன்ன விஷயம் முக்கால்வாசி என்னோடய படத்துக்கு நடந்தது தான். நானும் ரெட் ஜெயண்ட்டு, பிவிஆர், சக்தி எல்லாமே போய் மோதிட்டு கடைசியாக திருமலனை சொன்னார் ஓன் ரிலீஸே பண்ணலான்னு. ஓன் ரிலீஸ் பண்ணி 147 தேட்டர் கொடுத்தாங்க. இவர் சொல்கிற மாதிரி அந்த தேட்டரை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் சொந்த ஊர் காங்கேயம், அந்த ஊரில் அடுத்த நாள் எங்கள் சொந்தக்காரங்க படம் பார்க்க போகிறாங்க, படத்தை எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு கட்டா குஸ்தி போட்டுட்டாங்க. ஆனால் 35 டிக்கெட்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். பக்கத்து ஊர் திருப்பூரில் போய் தான் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி நம்ம படம் வந்து தேட்டர் கொடுக்குறாங்க. கொடுக்குறத கரெக்டாக கொடுத்தா தான் 2 நாள் 3 நாள் ஓடினா தான் நமக்கு தெரியும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க என்னென்னு. அதனால் பத்திரிகை விளம்பரம்லாம் பயங்கரமாக நம்ம கொடுக்குறோம். தேட்டர் கொடுக்கணும். குருமூர்த்தின்னு படம் நட்டி நடிச்சது. நடிகர் எல்லாமே நடிகர் தான், புதுமுகம் கிடையாது. சின்ன படம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். 2 கோடிக்கு ஆரம்பித்து அது 3.5 கோடி வரை செலவாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம அதை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாம் விளம்பரம் கொடுத்து பண்ணுறோம். கொண்டு போய் சேர்க்கும் போது தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாளே தேட்டர் எடுத்துட்டால் நம்ம படம் எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரியும். அவர் சொல்கிற மாதிரி 50 தேட்டர் கொடுத்தாலும் அதை ஒரு வாரம் ஓடணும். ஒரு வாரம் ஓடுனா தான் மக்களுக்கு தெரியும். இல்லைனாலும் நம்ம வாடகை கட்டுறோம். அந்த வாடகைக்கு அவங்க சும்மாவாச்சு வச்சுருக்கணும். தூக்கிட்டு அடுத்த நாளே வேறு படத்தை போடுறாங்க. அதுவும் போன வாரம் ஓடின படத்தை போடுறாங்க. உண்மையாக சொன்னால் மதுரை கோயம்புத்தூர்லாம் என்னோடய படம் 2வது வாரம் 3வது வாரம் கேட்டு வாங்கினாங்க. நாங்களே கியூபு கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு கியூபு கட்டி அவங்களே சின்ன அமௌண்ட் வந்துச்சு, 5000 10000. இருந்தாலும் அந்த மாதிரி ஓடுறதுக்கு விட்டால் தான் நம்ம படம் ஜெயிக்கும். இது மாதிரி சின்ன படம்லாம் கண்டிப்பாக மதுரை கோயம்புத்தூர் திருச்சியெல்லாம் போகும். ஆனால் கொடுக்குற தேட்டர் கரெக்டாக நமக்கு கொடுக்கணும். உதாரணமாக சொன்னோம்னா இப்போ காய்கறி வாங்குறவங்க கூட ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அந்த 500 ரூபாய் திருப்பி எடுத்துட்றான். இந்த சின்ன படம் எடுக்கிறவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிஸ்னஸும் இல்லை. படம் ஓடுனா தான் வந்து ஓடிடியில் வாங்குறாங்கிறாங்க, மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காகவே நம்ம விளம்பரம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம ஓடிடிக்கு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறோம். கடைசியில் அதே இல்லைங்கும் போது அடுத்து எப்படி அவர் படம் எடுப்பார்? ஒன்றுமே எடுக்க மாட்டார், அதோட போயிடுவாங்க. அதனால் சின்ன படத்துக்கு வந்து கண்டிப்பாக தியேட்டரை வந்து ஒரு வாரம் கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு வந்து அதோட ரிசல்ட் கரெக்டாக தெரியும். லவ் டுடே சொன்னார் அண்ணன், அந்த படம் முதல் நாள் ஓடவே இல்லை. எங்கள் ஊரெல்லாம் 10 பேர் 12 பேர் வந்தாங்க. ஆனால் பெரிய ஆள் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த படம் ஓடலைனாலும் பரவாயில்ல, 2 3 நாள் கழித்து பிக்கப் ஆச்சு. அந்த படம் ஒரு 50 நாள் ஓடுது. அது மாதிரி நம்ம படம் ஃபஸ்ட் நாள் ஓடலைனாலும் ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் 2வது நாள் மக்கள் வந்து அவங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே தேட்டர் விட்டு எடுத்துட்றாங்க. அதனால நமக்கு சின்ன படங்களை வந்து கண்டிப்பாக தேட்டர் கொடுக்குறத அப்படியே ஒரு வாரத்துக்கு வாடகை நம்ம கட்டலாம். இவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த தேட்டர் வாடகை கட்டாமல் போயிடுவோமா? மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவங்க பார்த்து அவங்க சொல்கிற கருத்து தான் நமக்கு இது அடுத்த படத்துக்கு நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இல்லைனா அதோட விட்டுட்டு நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் ஒரு படம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க. நானாக இப்போ இன்னும் 2 படம் பரவாயில்லன்னு 2 படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் சின்ன படத்துக்கு தயவுசெய்து தேட்டர் தரணும். இதோட அமைச்சரே எங்கள் ஊர் தான், அவர்கிட்டயே நான் கோரிக்கை வச்சேன், சுவாமிநாதன்கிட்டே. ஆனால் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு ஏதாவது அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது தேட்டர் ஒதுக்குங்கன்னா ஒரு 50 தேட்டர் 60 தேட்டர் அப்படின்னு சொன்னேன். அவரும் பார்க்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த சின்ன தேட்டர் அவர் சொன்ன மாதிரி 300 வேணாம், ஒரு 150 தேட்டர் கொடுத்தாலே போதும். படம் நல்லா போனால் அடுத்தடுத்து பெரிய அவங்களே பெருசாக்கிடுவாங்க. அதை தயவுசெய்து அது மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். படம் வெற்றி. ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். முனியாண்டி பழக்குடி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். முனியாண்டியின் முனிப்பாய்ச்சல் ஃபஸ்ட்டு உருவாக காரணம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு என்ன வேணுமோ முனியாண்டி கோயில்கிட்ட போய் உத்தரவு கேட்டு தான் எந்த முடிவுமே நான் எடுப்பேன். என்னுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, யார் கொடுத்தாலும் எல்லாம் முனியாண்டி கோயிலில் இருந்து தான் எல்லாமே வருது. உத்தரவு கொடுத்தாத்தான் நான் வந்து அதுக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகும் நம்ம ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் எப்படின்னா படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை பார்ப்போம் அப்படி, சரி வானே பார்ப்போம்ட்டு பாண்டியூருக்கு ஒரு வாரம் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். சரி அமாவாசை பௌர்ணமினா நான் பாண்டியூரில் தான் இருப்பேன் எப்பயுமே. இப்போ சரி ஓகே பார்ப்போம்னே. அப்புறம் ப்ரொடியூசர் யார் அப்படி கேட்கும்போல தெரியல, நான் பார்ப்போம்னே அப்படின்னு. அப்போது ஒரு 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 6 மாதம் கண்ட்ரோலாக அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார். எங்கே போனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் அழுது முறையிட்டு நான் வந்து பாண்டியூரில் வந்து வேண்டி கேட்டேன், அதாவது ப்ரொடியூசர் எனக்கு வேணும் எப்படியாச்சும் நான் அந்த அதாவது படம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்கும் போல். எனக்கு ஒரு 3 ப்ரொடியூசர் வந்து கனவு வந்து அறிமுகப்படுத்திச்சு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து என் அண்ணன் வீர அமிர்தராஜ் தான் வந்தாங்க. அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு போய் சொல்கிறேன் இந்த மாதிரி கதையை ஒரு டீசர் பண்ணி இது காமிச்சேன். காமிக்கும் போல பார்த்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பி நான் முன்னாடி இந்த படத்தை எடுத்து வெற்றி பெறலாமா, என்னை நம்பி இவ்வளோ காசு போடுறாங்க, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு 3 மாதம் நைட்டு 1 மணி 4 மணி வரைக்கும் நான் வந்து அந்த கோயிலில் அழுதுவேன். அது பக்கத்தில் 100 முனியாண்டி கோயில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது, குத்துக்கல் முனியாண்டி கோயிலுண்டு. கூட என்னை ராஜா முகமது அவர் வருவார். நைட்டு 1 மணிக்கு உட்காந்தோம் 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம், அழுது முறையிடுவோம். இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் கரெக்டாக எங்களுக்கு வருவாங்களா, லாஸ்ட் வரைக்கும் படம் சக்ஸஸ் ஆகுமா, போட்ட காசு கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்தாலும் இதுவரைக்கும் நான் வெற்றி பெற்றிருக்கேன், முனியாண்டி நடத்தி தான் வெற்றி பெற்றிருக்கேன். அது என் தொழிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தினாலும் அந்த கோயில்கிட்ட முறையிட்டு தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த படமும் வெற்றி பெறும். என்னை வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. இவ்விழாவின் நிறைவாக முதல் படத்தில் கதையை நம்பி கடவுளை நம்பி தயாரிப்பாளராக அறிமுகமாகும் வீர அமிர்தராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். நான் என்னுடைய தொழில் வேறு, இங்கே இருக்க அத்தனை பேர்த்துக்கு எனக்கு முதல் வணக்கம். என்னுடைய தொழில் வேறு, ஆனால் நம்ம ஜெயகாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பழக்கமானார். அவர் வந்து ராஜா முகமதையும் சேர்த்து கூட்டு வந்து இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எனக்கும் முனியாண்டி மேலே ஒரு பற்றுதல் இருக்குது, அதுபோக என்னுடைய குலதெய்வம் வந்து முனியாண்டி. அந்த ஒரு காரணத்தினால இந்த படம் எடுத்தோம். இங்கே இருக்கிற மீடியா, இங்கே இருக்கிற உயர்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி வணக்கம்.